நெயில் பாலிஷ் காயக்கூடாதுன்னு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம்னு இப்படி சொல்லியிருக்கேன். தெரியுதா? ஹலோ ஒரு நாளைக்கு நம்பல நம்பனாதான் சோறு போடுனே தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் உங்களுக்கு தெரிஞ்ச பொருள் வாங்க. Hey guys, welcome back to my channel. So, இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளீனிங் ஹேக்ஸ். நியூ இயர் வர வருது. ஸோ புது ஆண்டை வந்து புதுசாக நம்ம வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி புத்தம் புதுசாக கொண்டாடுறதுக்காக தான் அந்த கிளீனிங் ஹேக்ஸ்லாம் செய்ய போகிறோம். மேஜராக வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப வந்து மோசமாக இருக்கிறது, ஒன்று வந்து கிச்சனில் நம்ம சமைக்கிற ஸ்ட்ரெயின் அதெல்லாம் இருக்கும், ப்ளஸ் வந்து வாஷ்ரூம்லேயும் கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரெயின் இருக்கும். ஸோ அதை எடுத்து ஃபோக்கஸ் பண்ண தான் எனக்கு வீடியோ இருக்க போகுது. ஸோ முழுசாக வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி மறக்காம செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ப்ராடக்ட்ஸ் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ண இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த ஹேக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் வந்து அவங்க வந்து செராமிக்ல வந்து எடுத்தாங்க. ஸோ செராமிக்ல வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். நான் யூஸ் பண்ணது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி ஒரு மெட்டீரியல். ஸோ இதுலேருந்து வர்றதான் ரொம்ப கஷ்டம், பட் இதுலேயே ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இது வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், இன்னும் அப்படியே ஒட்டியிருக்கு. ஸோ இதை நான் இப்போ எடுத்து பார்க்குறேன் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எப்பயுமே நான் கரெக்டாக எடுத்ததில்லை. இதெல்லாம் யாராவது உங்களுக்கும் அந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு மட்டும் தான் இப்படி இப்படி வரும், ஒண்ணுமே உருப்படியாக வந்து வராது. ஸோ இந்த மாதிரி தான் வருது. ஸோ மோஸ்ட்டாக எல்லாருக்குமே இப்படி தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி வந்ததுக்கும் நம்ம இப்படி ஆயில் போட்டு எடுக்கிறதுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஆயில் செலவாகுது, பட் ஸ்டில் இது வந்து போகுது, அதுவே பெரிய விஷயம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இந்த டேக் வந்து இப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து யூஸ் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அது போகும். பிளேட்ஸு எல்லாத்துலேயுமே இன்னும் பேக் சைடில் அப்படியே தான் இருக்கும், போகாது. நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எப்படி மோஸ்ட்டாக வந்து செகண்ட் வாஷ் தேர்ட் வாஷ் நல்லா நம்ம சாலிட் எடுக்கும்போது வரும். பட் இது வந்து சிங்கிள் யூஸ்லேயே உங்களுக்கு போகிறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ஹேக் வந்து ஒர்க் அவுட் ஆனால் வந்து இந்த ஹேக் வந்து 10 out of 10 கொடுக்குறேன். வாங்க அப்போ நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஹேக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து பேனோட பேக் சைட் வந்து ஒரு மாதிரி டார்க்காக இருக்கும். அந்த ஃபயர் பட்டுப்பட்டா ரொம்ப யூஸ் பண்ணியா இல்லை கீழே வச்சா அப்படின்னுலாம் தெரியாது, பட் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி பாத்திரத்தை வந்து எப்படி பல பல ஆக்குறது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சால்ட்டு அதுக்கப்புறம் வந்து வினிகர் போட்டு நல்லா வந்து தடவி எடுக்கிறாங்க. தடவி எடுத்ததுக்கப்புறம் வந்து வந்து ரொம்ப க்ளீனாக பல 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 பலன்னு ஆயிடுச்சு. ஸோ ஒர்க் அவுட் ஆகுது, அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
ஆயிருக்குமே எப்படியும். ஸோ இந்த ஹேக்கிங் வந்து பார்த்துருப்பீங்க, இது ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கம்பேரிசன் காமிக்கிறேன். இப்போவே வந்து கொஞ்சம் கொடுமையாக தான் இருக்கு. இது வந்து ரொம்ப நாங்கள் ரேராக யூஸ் பண்ணுற ஒரு பாத்திரம், அதனால வந்து இது பேக் சைடு வந்து இது ஏன் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு 10 இயர்ஸாகவே நாங்கள் வந்து இந்த பேக் சைடெலாம் வந்து கிளீன் பண்ணாமல் அப்படி சேர்ந்து போச்சு. ஸோ இன்றைக்கி ஒரே நாள் வந்து அது கண்டிப்பாக வந்து சரியாகாது. பட் அப்படி இருந்தது இப்படி நான் மாற்றிருக்கதே வந்து பெரிய விஷயம் தான். நான் போகவே போகாது அப்படின்னு நினச்சேன், பட் போகுது. ஸோ அதனாலே இது வந்து ஒரு சூப்பரான ஹேக் தான். அவங்களுக்கு வந்து கொஞ்சோண்டு இருந்துச்சு, ஏன் பார்த்துருப்பீங்க ஹேக் அவங்க கொஞ்சோண்டு இருந்துச்சு, இப்போ தொடச்சனா ஒயிட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கருகரு கருகருன்னு இருந்தால் அந்த ஹேக் என்ன தான் பண்ணோம், இன்னொரு 2-3 வாரத்தில் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். எனிவேஸ் இது வந்து ஒர்க் அவுட் ஆகுனால இந்த ஹேக் வந்து 10-க்கு 10 தான் கொடுக்கணும். இப்படி பார்த்தவங்களாம் வச்சுருக்கனால எங்கள் அம்மாவுக்கு தான் 10-க்கு 0 கொடுக்கணும். நல்லா பண்ணுறது நாங்கள் அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஹேக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லேயுமே வந்து அந்த சில்வர் ஸ்பூனு எல்லாம் சில்வர் டம்ளர் இப்படி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது வந்து கலர் வந்து நம்மளுக்கு ப்ராப்பர் கலரில் இருக்காது, அதனால் பிளாக் ஆகிடும். யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் கொஞ்சம் நல்ல கலர் மெயின்டைன் ஆகும், யூஸ் பண்ணலாம் இல்லை யூஸ் பண்ணாலுமே சில்வர் கலர் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து திருப்பி சில்வரை வந்து ஒரு மாதிரி ஷைனி கிளாஸி அந்த சில்வர் லுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தண்ணியை கொதிக்க வைக்கிறாங்க, கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து ஃபாயில் பேப்பர் ஒரு ரவுண்டை வந்து போடுறாங்க, போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறாங்க, ஆட் பண்ணிவிட்டு ஸ்பூனை டிப் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அதோட கலர் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது, எப்படி வந்து அது வந்து கொஞ்சம் ரஸ்டட் கலரில் இருந்து எப்படி பளபளன்னு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஸோ இந்த ஹேக் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட 20 வருஷமா நான் அப்ப எப்ப குழந்தையா இருந்தேன். ஸோ 20 இயர்ஸாக யூஸ் பண்ணாமல் இருந்த ஒரு வெள்ளி டம்ளர் வந்து இந்த கலரில் வந்து இந்த கலரில் மாற்றிருக்கணும், இது வேறு லெவல் ஹேக் கண்டிப்பாக. ஸோ உங்ககிட்டயும் அந்த மாதிரி இருக்கும், கண்டிப்பாக சில்வர் இருக்கும். நிறைய பேர் வந்து சில்வர் பிரேஸ்லெட் நான் ரிங்ஸ்லாம் கூட போட்டிருக்கேன், அதெல்லாம் கூட இனிமேல் கழுவணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணும், இவ்வளோ டார்க்காக இருக்கதே இந்த கலராக மாற்ற முடியுதுன்னா நம்ம யூஸ் பண்ணுற பொருள் வந்து கொஞ்சம் தான் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை சேஞ்ச் பண்ணும். ஸோ இந்த ஹேக் வந்து வேறு லெவல் ஹேக் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஹேக் வந்து நான் 10 out of 10 கொடுக்குறேன். வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஸோ இந்த ஹேக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு பெருக்கிறவங்களுக்கு தான் இந்த கஷ்டம் தெரியும், அதாவது என்னை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். வீடு பெருக்கும் போது வந்து இந்த டஸ்ட் எல்லாம் வந்து கரெக்டாக வந்து ட்ரேல வந்து விழாது, நம்ம ஒரு 4 தடவை இப்படி இப்படி கூட்டி கூட்டி அதை எடுக்கணும். ஸோ அவ்வளோ கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹேக் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ட்ரேல வந்து தண்ணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்கும் போது அந்த தண்ணியில் வந்து சீக்கிரமாக டஸ்ட் ஒட்டிக்கும்ல. ஸோ நம்ம நிறைய தடவை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பறக்கும், மோஸ்ட்டாக டஸ்ட்டு பறக்கும். ஸோ அந்த மாதிரி பறக்காது, தண்ணியில் ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, நான் டெஸ்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட அந்த டவுட்ஸ்லாம் நான் சொல்கிறேன். ஸோ அவுட் ஆகுது, அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஹேக் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, இது வந்து ஒர்க் அவுட் ஆன மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு ஆக்சுவலி அதான் நான் சொன்னல, உங்களுக்கு அப்போவே டவுட் இருந்துச்சு, நம்ம இங்கே தண்ணி அடிக்கிறதுக்கும் மேலே பறக்கிறதும் எப்படி வந்து உங்களுக்கு வந்து ட்ரேல வந்து உட்காரும் டஸ்ட்டு. ஸோ அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை, நான் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒட்டுச்சு, ஒட்டி நம்ம திருப்பி இதை க்ளீன் பண்ண வேண்டியது வேறு, எக்ஸ்ட்ரா வேலை வேறு ஆகுது. அது நம்ம அப்படியே எப்படி ஒரு 4 தடவை சொரண்டா கூட வந்துடுது டஸ்ட்டு. இது வந்து டஸ்ட் வந்து ஆல்ரெடி எப்படி நம்ம பெருக்கிற மாதிரி தான் 2-3 times எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வேற கிளீன் பண்ணுறோம், ட்ரே வேற கிளீன் பண்ணுற எக்ஸ்ட்ரா ஒர்க் வேறு வருது. நம்மளே வந்து கஷ்டப்பட்டு வீடு போயிருக்கிறோம், இல்லை வந்து நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா வேலை வந்துச்சுன்னா எங்கே போகிறது. ஆனால் அந்த வந்து சரிப்பட்டு வரல, இந்த ஹேக் வந்து நம்மளுக்கு சரிப்பட்டு வரல. ஸோ இந்த ஹேக் வந்து கம்ப்ளீட் ஃபெயில் அப்படின்னு தான் சொல்லணும், 0 தான் கொடுக்கணும். ஒர்க் அவுட் ஆமாம், எக்ஸ்ட்ரா வேலை வேறு லேக் ஆகுது. ஸோ கண்டிப்பாக 0 தான். ஸோ இந்த ஹேக் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேணாம், வாங்க அப்புறம் எக்ஸ்ட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஹேக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இதுவும் வந்து காமன் ப்ராப்ளம் தான். வாஷ் பேசின் டேப் வந்து உப்பு கரை படிஞ்சிருக்கும். ஸோ இந்த உப்பு கரையினாலே வந்து அதோட கலர் வந்து ரொம்ப டில்ல, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேப்ஸை சொல்கிறேன், ஒரு மாதிரி டல்லாக ஒரு மாதிரி வேற கலரை கம்ப்ளீட்டாகவே வேற மாதிரி தெரியும். ஸோ அப்படி இருக்கிறத வந்து எப்படி கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோல்கேட் பேஸ்ட் எடுத்துட்டு ஸ்பஞ்சில் போட்டு நல்லா தடவுறாங்க, தடையத்தோடு அது அப்படியே புதுசு, நம்ம எப்போ புதுசாக வாங்கியிருப்போம்ல அதே மாதிரியே திருப்பி ஆகுது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இதுவாக அவுட் ஆகுது, அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு படிஞ்சு படிஞ்சு ஒரு மாதிரி கலரா இருந்துச்சு, எனக்கே
தெரிஞ்சு. உண்மையாவே புதுசா வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே ஆச்சு. ஸோ இது வந்து ஒரு வேற லெவல் ஹேக் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் டெய்லி யூஸ் பண்ணாலேயோ இல்லையோ அந்த டேப்ஸ் எல்லாமே ரொம்ப மோசமா தான் இருக்கும், எப்பயுமே மோசமா தான் இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் இல்லை த்ரீ டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம கிளீன் பண்ணிக்கணும்னா அது வந்து எப்பயுமே பலப்பலன்னு இருக்கும், நம்மளுக்கே வந்து கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும், கொஞ்சம் டீசெண்டா இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனால அதனால மெயின்டைன் பண்ணலாம், நானும் இல்லைனாலும் எங்கள் ஃபேமிலியில் யாராவது வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி மெயின்டைன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ இந்த ஹேக் வந்து 10/10 தான் கொடுக்குறோம். வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஸோ இந்த ஹேக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூட்டி ஸ்பஞ்ச் இருக்குல்ல அது வந்து நம்ம ஃபவுண்டேஷன்லாம் யூஸ் பண்ணி அந்த கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க ஸ்பஞ்சை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஹேக் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாக்ஸ் எடுத்துக்கிறாங்க, ஓல்டு சாக்ஸ் ஏதோ ஒரு சாக்ஸ் எடுத்துக்கிறாங்க, சாக்ஸ்குள்ளே வந்து ஸ்பஞ்செலாம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து டிஷ்வாஷ் லிக்விட் இருக்குல்ல அதை நல்லா போட்டு நல்லா தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணி எடுக்கும்போது இப்படியே செம்மையாக புதுசாகிடுச்சு. ஸோ இது கண்டிப்பாக வந்து மேக்கப் போடுறவங்களுக்கு, மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ஒரு தேவையான ஹேக், இந்த ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணலாம் தேவையான ஹேக் அப்படின்னு தான் சொல்லணும். நான் வந்து பியூட்டி ஹேக்ஸ்க்கு வாங்கின ஸ்பஞ்சு அப்போ யூஸ் பண்ணிங்கன்னா வாஷ் பண்ணாமல் வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஹேக் யூஸ் பண்ணால் வாஷ் பண்ணுவோம். ஸோ ஒர்க் அவுட் ஆகுது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஹேக் நீங்கள் காமிச்சிடுறேன் பிகாஸ் இப்படி ஒரு சேஞ்ச் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆன்லைனே நான் சுற்றி இந்த ஹேக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஆக்சுவலி வேற லெவல் ஹேக் அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பராக போயிருக்கு. சுமார் 6 மாதங்களுக்கு பிறகு நான் அதை வாஷ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ண மாட்டேன் இதை. ஸோ நான் அப்போ யூஸ் பண்ணதா அப்படியே எவ்வளோ ஸ்ட்ரெயின் வந்து தங்கி ரொம்ப நாள் தங்கி இருந்ததே வந்து போயிருக்கு அப்படின்னா வேற லெவல் ஹேக் அப்படின்னு தான் சொல்லணும். செம்ம ஷாக் உண்மையாக இது கண்டிப்பாக வராது அப்படின்ற ஒரு ஃபுல் நம்பிக்கையில் தான் இந்த ஹேக்கை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ சூப்பராக வந்திருக்கு, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா அது ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இந்த ஹேக் வந்து 10/10 தான் கொடுக்குறேன். ஸோ மேடம் இந்த வீடியோ வந்துடும், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். உண்மையாகவே நீங்கள் நம்ம பார்த்தது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹேக். கிளீனிங் அப்படின்றது வந்து எப்பயுமே நமக்கு தேவை தான். நம்ம வீடையும் நம்மளும் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்றது வந்து எங்கள் அப்பா சொல்லுவாங்க, அதை நாங்கள் கடைபிடிப்போம், எல்லாருமே கடைபிடிக்கணும். அதனால கண்டிப்பாக வந்து வீடை வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க. ஸோ நியூ இயர் அட்லீஸ்ட் நம்ம நியூ இயர்ல இருந்தாவது நம்ம கொஞ்சம் நம்ம என்ன சொல்ல முடியாது, நான் நியூ இயர்க்கு அப்புறம் மாதிரி வந்து கொஞ்சம் வீட்டை எல்லாத்தையும் கொஞ்சம் சுத்தமாக வச்சிருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருப்பேன். பட் அந்த கிளீனிங்லாம் வந்து ரொம்பவே நான் வீக்கு. நான் இப்போ சொன்ன கிளீனிங் ரெசல்யூஷனை வந்து யாரெல்லாம் வந்து நியூ இயர்க்கு எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எந்த ஹேக் வந்து நீங்க கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்க்க போறீங்க, எது ரொம்பவே யூஸ்ஃபுல், எதுவே ரொம்ப தேவை அப்படின்னு நினைக்கிற ஹேக்கையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராடக்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருமே வந்து அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஸோ நம்ம அடுத்த வருஷம் மீட் பண்ணுறேன். பை பை.